அன்பு நேயர்களுக்கு வானதியின் அன்பு வணக்கம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். சிரித்த முகம், வெள்ளை தாடி, தொப்பி, தொப்பை உடம்பு, வெள்ளை சிவப்பு உடைக்கு சொந்தக்காரரான கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு அன்போடு நாம் அழைக்கும் சாண்டா கிளாஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. 1800களில் கிளமெட் மூர் த நைட் பிஃபோர் கிறிஸ்மஸ்ங்கிற கதையை எழுதினார். அந்த கதையில் சாண்டா கிளாஸ்ங்கிற கதாபாத்திரத்தை உருவாக்கி சாண்டா கிளாஸ் வட துருவத்தில் இருந்து ஒரு வண்டியில் 9 மான்கள் பூட்டி பல பரிசு பொருட்களை குழந்தைகளுக்கு, உலகம் பூரா உள்ள குழந்தைகளுக்கு கொண்டு வருவதாக எழுதியிருப்பார். அந்த கதாபாத்திரத்திற்கு கார்ட்டூனிஸ்ட் தாமஸ் வாஸ்ட் என்பவர் உருவம் கொடுத்தார். குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி சிரித்த முகத்துடன் பரிசு பொருட்கள் இருந்ததால் குழந்தைகள் கதையை உண்மையிலே நம்ப தொடங்கிட்டாங்க. சாண்டா கிளாஸுக்கு கடிதம் மூலம் குழந்தைகள் பரிசு பொருட்கள் கேட்டு எழுதி அனுப்பும் பழக்கமும் வந்தது. அதற்கெனவே அமெரிக்காவில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் உருவாக்கப்பட்டு தபால்கள் பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. சாண்டா கிளாஸ் வேடமிட்டு குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களும் கொடுக்க ஆரம்பித்தனர். December 24 கிறிஸ்மஸ்க்கு முந்தைய நாள் சாண்டா கிளாஸ் வந்து குழந்தைகளை குதூகலப்படுத்துவார். சாண்டா கிளாஸ் வெறும் கற்பனை கதாபாத்திரமானு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஜீசஸ் இறந்து 270 வருடங்களுக்கு பிறகு ரோமானியர்களின் நாடான துருக்கியில் நிக்கோலஸ் என்பவர் பிறந்தார். அவர் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். ஏழை எளியோரின் கஷ்டத்தை கண்டு அவர்களுக்கு உதவி செய்து வந்தார். குழந்தைகளுக்கும் நிறைய பரிசு பொருட்களை தருவாராமா. அனைவரும் அவரை மிகவும் நேசிக்க தொடங்கினர். கிறிஸ்டியானிட்டி மீது அதிக மதிப்பும் மரியாதையும் கொண்டவர். பல நாடுகளுக்கெல்லாம் சென்று இயேசுவை பற்றி சொல்லி வந்தார். அவருடைய புகழ் பல நாடுகளுக்கும் பரவ தொடங்கியது. அவர் பிஷப்பாக அறிவிக்கப்பட்டார். பிஷப்பாக இருந்த சமயத்திலும் அனைவருக்கும் உதவி செய்து வந்தார். சென்ட் நிக்கோலஸ் ஒரு சமயம் ஜெருசலம் சென்றபோது ஒரு ஏழையின் வீட்டில் தங்கினார். அந்த ஏழைக்கு 3 பெண் குழந்தைகள். வறுமை காரணமாக திருமண வயது வந்தும் கல்யாணமாகாமல் இருந்தனர். இதை அறிந்த சென்ட் நிக்கோலஸ் அவர்களுக்கு தங்க காசுகளை 3 சாக்ஸில் போட்டு அவர்கள் வீட்டில் முன் இருந்த ஒரு மரத்தில் தொங்க விட்டார். உதவி செய்தது தான் தான் தெரியக்கூடாதுன்னு அப்படி செய்கிறார். ஆனால் அவர்கள் இரவில் வீட்டில் தங்கிய சென்ட் நிக்கோலஸ் தான் உதவி செய்திருக்கக்கூடும் முடிவு பண்ணுறாங்க. ஜெருசலம் முழுதும் அவர் புகழ் பரவ தொடங்கியது. எல்லோருக்கும் உதவி செய்து வந்த சென்ட் நிக்கோலஸ் அவருடைய 73 வயதில் December 6 இயற்கை எய்தினார். அவருடைய உடல் மைரா அப்படின்ற இடத்துல புதைக்கப்பட்டது. அவர் மேல் இருந்த அன்பு காரணமாக அவருடைய கல்லறைக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினர். ஐரோப்பிய நாட்டிலிருந்தும் கப்பலில் வந்தவர்கள் அவருடைய கல்லறைக்கு வந்து பார்த்து அவர் உபயோகம் செய்த பொருட்களை ஐரோப்பாவுக்கும் எடுத்து சென்றனர். அதனால் ஐரோப்ப நாடுகளிலும் அவருடைய புகழ் பரவ தொடங்கியது. December 6 அவருடைய நினைவாக உதவி செய்ய விரும்புபவர்கள் ஏழைகளுக்கு கிறிஸ்மஸ் மாதத்தில் உதவி செய்ய ஆரம்பித்தனர். நைட் பிஃபோர் கிறிஸ்மஸ் கதை படித்த பிறகு அது December 24 மாற்றப்படுகிறது. சென்ட் நிக்கோலஸ் அவர்களின் நினைவாகவே சாண்டா கிளாஸ் உருவாக்கப்பட்டார். அமெரிக்காவில் தான் சாண்டா கிளாஸ் உருவாக்கப்பட்டு பின் எல்லா நாடுகளும் சாண்டா கிளாஸ் வேடமிட்டு கிறிஸ்மஸை கொண்டாட தொடங்கினாங்க. இன்றளவும் கிறிஸ்மஸ் தாத்தா இல்லாமல் கிறிஸ்மஸ் முழுமை அடைவதில்லை. குழந்தைகள் மட்டுமல்லாது பெரியோர்களும் சாண்டா கிளாஸை பார்த்து சந்தோஷம் அடைகிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் பாட்டும் ரொம்பவே பிரபலம். கிறிஸ்மஸ் தாத்தா அவருடைய வண்டியில் பல மணிகளை தொங்கவிட்டு கொண்டு சத்தம் எழுப்பி வருவதாக நம்பப்படுகிறது. அதனால தான் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் அப்படின்னு சாங்கை பாட ஆரம்பித்தாங்க. சென்ட் நிக்கோலஸ் புனிதரை ஞாபகமாகவே சாண்டா கிளாஸ் தோன்றினார். இனிமேல் கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்க்கும்போது சென்ட் நிக்கோலஸ் ஞாபகம் நிச்சயம் எல்லோருக்கும் வரும் இல்லைங்களா? அவரை போல நாமும் நமக்கு முடிந்த உதவியை ஏழைகளுக்கு செய்து மகிழ்வோம். ஒன்ஸ் அகெயின், மெரி மெரி கிறிஸ்மஸ் டு ஆல். கதைகள் பிடிக்கும்னா நிச்சயமாக நம்ம சேனல் சோலை தெண்டலி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.